நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்த மழைக்காலத்தை ஒட்டி மழைக்காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மகா பெரியவர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலே நிறைய யாத்திரைகள் செய்தபடியே இருப்பார். ஒரு ஊரில் தங்கிட மாட்டார். ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? இந்த பாரத தேசம் ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளை முக்தர்களை பார்த்திருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரியவர் போல இந்த பாரத தேசமெங்கும் நடந்து திரிந்த ஒருவர் இருக்கிறாரா என்பது எனக்கு தெரியல. அவர் காலடிபடாத ஊரே மண்ணே இந்த பாரத தேசத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஒரு படி மேலே போய் சொல்கிறதாக இருந்தால், பாரத தேசம் கடந்து ரஷ்யாவுக்கு கூட அவர் போவதற்கு ஆசைப்பட்டார். நடந்தே போயிடலாம். ரிஷிகளின் தேசம் அதுதான் ரஷ்யா. ரஷ்யா என்பது தான் மருவி ரஷ்யா என்று ஆனது. இன்னும் சொல்லப்போனால் அகத்தியர், அகத்தியருடைய மனைவியான லோபமுத்ரா தேவி இவர்களெல்லாம் பிறந்தது அங்கே தான். இன்றைக்கும் நிறைய ஞான புருஷர்கள், ரிஷிகள் அந்த பனி சூழ்ந்த அந்த கண்டத்திலே வசிக்கிறார்கள். அது ஞானிகளுக்கு ஏற்ற, ரிஷிகளுக்கு ஏற்ற தேசம். அதனால் அப்படிப்பட்ட தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய ரிஷி பரம்பரையினர் இருந்த அந்த இடத்திற்கு சென்று அவர்களை எல்லாம் நினைத்து வணங்கணும், அங்கே தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பெரியவருடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது. பலர்கிட்ட கேட்டிருக்கார், நடந்து போக முடியுமா என்று கேட்டிருக்கிறார். எப்படி போகணும், அதுக்கு என்ன வழி என்று கேட்டிருக்கிறார். தொடக்கத்தில் சில காலம்தான் அவர் வந்து மடத்து சம்பிரதாயத்தை பின்பற்றி பல்லக்கில் செல்லக்கூடியவராக இருந்தார். அதற்கு பிறகு எங்கேனாலும் நடந்தான். கடைசி வரலும் காரு கீரு எதுலேயுமே ஏறலை. அப்போ காரில் ஏறினால் அந்த மடாதிபதி சன்னியாசி அவ்வளவு தானான்னா, இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. இன்றைக்கு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்கள் மாறத்தான் வேண்டியிருக்கிறது. இன்றைக்கும் வந்து நான் வந்து மண்ணெண்ணெய் விளக்க, எண்ணெய் விளக்குத்தான் நான் ஏற்றி கொள்ளுவேன். என் கையால் நான் தறி நெய்து அந்த துணியைத்தான் அணிந்து கொள்ளுவேன். என் தோட்டத்தில் பயிர் செய்து அதில் கிடைக்கின்ற காயைத்தான் சாப்பிடுவேன் என்று சொன்னால் நம் வாழ்க்கை ரொம்ப சுருங்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதில் ஒன்றும் ஒரு பெரிய அர்த்தமும் கிடையாது. அப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் தப்பா அப்படின்னு வந்துடும். அதனால் காலத்திற்கு ஏற்ப சன்னியாசிகள் சில சின்ன சின்ன சமரசங்களை, பாதிப்பில்லாத சமரசங்களை செய்து கொள்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு எல்லா மடங்களிலும் மின்சாரம் வந்துவிட்டது, கம்ப்யூட்டர் வந்துவிட்டது, அவைகளையெல்லாம் அவர்கள் அனுமதிக்கிறார்கள். ஆனால் அடிப்படையான எந்த ஒரு விஷயங்களையும் அவர்கள் விட்டு விடுவதில்லை. இங்கேயும் பெரியவர் அதுபோல் எல்லா இடத்துக்கும் போவார். அவர் ஒரு இடத்துல மட்டுமே தங்கிறதுங்கிறது அவரோட வழக்கம் கிடையாது. அப்படி போனதில் அவர் ரொம்ப விரும்பி ரொம்ப அதிகம் போன ஒரு ஸ்தலம் உண்டு என்று சொன்னால் அது பண்டரிபுரம். பண்டரிபுரம்னு சொன்ன உடனேயே ரொம்ப பேருக்கு ஒரு பரவச உணர்வு ஏற்படும். ஏன்னா மிகப்பெரிய பக்தி க்ஷேத்திரம், பக்திக்கு இலக்கணம் வகுக்கின்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி இருக்கிறது, பழனி இருக்கிறது, மதுரை இருக்கிறது, எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கிறது, ஹரித்வார், துவாரகை, எத்தனையோ, கேதார்நாத், காசி, எல்லாமே ஸ்தலம்தான். எல்லா இடத்துக்கும் ஒரு தனி மகத்துவம் உண்டு என்று சொன்னாலும் பண்டரிபுரத்துக்கு ஒரு தனி மகத்துவம். பண்டரிபுரத்தில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், அங்கே வழிபாடு செய்ய வருகின்ற கோடிக்கணக்கான பக்தர்கள் இறைவனிடம் எதையும் கேட்க மாட்டார்கள். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கேட்க தேவையே இல்லை. தன்னை அங்கே ஒப்பு கொடுப்பதற்கு வருவார்கள். அங்கே பண்டரிநாதனுடைய திருவடிகளை தொட்டு வணங்கலாம், நமக்கு அதுக்கு அனுமதி உண்டு. இப்போ நம்ம ஊர் கோயிலுக்குள்ளெல்லாம் நம்ம நுழைய முடியாது. ஆன்மீகத்தில், அனுஷ்டானத்தில் அதுக்கு இடம் கிடையாது. அதில் பல நியாயங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு விதிவிலக்கு. ஒவ்வொருத்தனும் வந்து எம்பெருமான் திருவடி இருக்கு இல்லையா, பண்டரிநாதனுடைய திருவடி, பலர் திருவடிகளிலே விழுந்து வணங்கு அப்படியே உயிரை விட்டவர்கள் எல்லாம் கூட உண்டு. அப்படியேப்பட்ட ஒரு சிறப்பு கொண்ட பண்டரிபுரம். சந்திரபாகா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரியவர் அங்கே வந்தார்னா சந்திரபாகாவில் குளிப்பார், அங்கே அப்படியே தங்கியிருப்பார். அங்கே பெரியவரை ஒரு தம்பதியினர் வந்து தரிசனம் செய்கிறார்கள். பிள்ளை பேர் இல்லை, அதுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் ஒரு நமக்கு என்ன குறையோ அதைத்தானே நம்ம முன்வைப்போம். அதே போல் பெரியவர்கிட்ட அவர்கள் அந்த குறையை முன்வைக்கவும், கோயிலுக்கு போய் பண்டரிநாதனை வேண்டிக் கொண்டு செல்லுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். அதே போல் அவர்கள் போய் கோயிலுக்கு போய் பெரியவர் சொன்னபடியே பிரார்த்தனை செய்து கொண்டு போகிறார்கள். கருவுறுகிறாள், குழந்தை பிறக்கிறது. ஆனால் அங்கே தான் வருகிறது, பிறக்கின்ற குழந்தைக்கு தலைக்கு மேலே ஒரு கட்டி போல புடைப்பு,
நல்லதுக்கா கெட்டதுக்கா? பார்க்கின்றவர்கள் முதல்ல குழந்தையை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஐயோ இது என்ன தலையில் கட்டி என்று தான் கேட்கிறார்கள். தவமிருந்து பெற்ற பிள்ளை தலையில் கட்டியோடு பிறந்திருக்கிறதே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பெரியவரையை சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார்கள், உங்கள் ஆசீர்வாதத்தால் பாண்டுரங்கனுடைய கருணையால் எங்களுக்கு குழந்தை பிறந்தது, ஆனால் இப்படி கட்டியோடு பிறக்கணுமா புடைப்போடு பிறக்கணுமா? பார்க்கின்றவர்களெல்லாம் முதலில் அதைத்தான் கேட்கிறார்கள் அப்படின்னு உடனே கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பண்டா கிட்ட சொல்லி அந்த பெருமானுடைய தலையில் தலப்பாக இருக்கும் அதை அவுத்துட்டு பார் அப்படின்னு சொல்கிறார். இவர்களும் கோவிலுக்கு வந்து பெரியவர் சொன்னதை சொல்லி அவிழ்க்க சொல்லவும் அவிழ்த்தால் அந்த பாண்டுரங்கனுடைய தலைக்கு மேலேயும் சிலுவலிங்கம் போல ஒரு புடைப்பு. அப்பொழுதுதான் தெரிகிறது, நாம் கேட்ட வரத்தை பூர்ணமாக அவன் தந்து விட்டான், நானே வந்து பிறக்கிறேன் என்று வந்து அவன் பிறந்திருக்கிறான். அவர்களுக்கு ஒரே சிலிர்ப்பு. அப்புறம்தான் சொல்கிறார், அங்கே கீழ் இருப்பது உருவமாக தெரிவது விஷ்ணு, மேலே லிங்கம், சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த ஒரு சன்னதி அது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது என்று அந்த இடத்துல ஒரு உண்மையையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு போக போக அந்த கட்டி அடங்கிவிடும், கவலைப்படாதே, உன் பிள்ளை உனக்கு இது அவன் கொடுத்த அனுகிரகம்னு உனக்கு தெரியறதுக்காகத்தான் இதெல்லாம், எல்லாம் காலப்பதில் சரியாக போய்டுன்னு சொன்னோடனே ஓராண்டுக்குள்ளேயே அந்த கட்டி அமுங்கி பழையபடி எல்லாம் சரியாகிவிட்டது. இது பண்டரிபுரத்தை தொட்டு பெரியவர் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நிகழ்ந்த அனுபவம். இதே பண்டரிபுரத்தில் சாதுர்மாசிய விரதம் இருக்கிறார் அப்போ ஒரு சம்பவம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தவளையில் சாதம், இன்னொரு இதில் வந்து வத்த குழம்பு சமைச்சாச்சு. மதியம் 10 பேர் சாப்பிடலாம் அவ்வளோதான். ஆனால் திடுதுப்புன்னு சொல்லிட்டு 45 பேர் பெரியவரை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு 40-45 பேர் வந்துட்டாங்க. எல்லோருக்கும் அவர் வந்து சாப்பாடு போட சொல்கிறார். வேதபுரி அப்படிங்கிறவர் தான் இருக்கார். என்னத்தை சொல்கிறது, 10 பேருக்கு தான் இருக்குது, சரி இருக்கிறவர்களும் போடுவோம், தீர்ந்த பிறகு இல்லை என்று சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நம்புங்கள் நம்புங்கள் நம்புங்கள், 45 பேருக்கு போட்ட பிறகும் மிச்சம் இருந்தது. இது பண்டரிபுரத்தில் நிகழ்ந்த ஒரு ஆச்சரியம். அந்த அன்னம் வற்றவே இல்லை, அந்த குழம்பு வற்றவே இல்லை. ஒருவேளை கண்ணுக்கு தெரிந்து நாம் போட்ட கணக்கு தவறா, இல்லை நிறைய இருந்தது நாம் தான் குறைய நினைத்து கொண்டோமா, இல்லை எடுக்க எடுக்க அட்சய பாத்திரம் போல் அதுதான் வந்ததா தெரியாது. ஆனால் இது நடந்தது. இதை வேதபுரி இருக்கிறாரே அவர் வந்து சொல்லி சொல்லி மாய்ந்து போவார், எனக்கு இன்றைக்கி நினச்சாலும் ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவா வாழ்க்கையில் வந்து இது சிலத எல்லா விஷயத்துக்கும் நம்ம விஞ்ஞானபூர்வ விளக்கம் கொடுக்க முடியாது, எல்லா விஷயத்துக்கும் வீடியோ எடுத்து காட்சி காட்ட முடியாது, கூட இருந்து அனுபவித்து சில விஷயங்களை உணரலாம், நமக்குள்ளே அசை போடலாம், நமக்கு அதுக்கு விட அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. எப்படி நமக்கே நம்மளை தெரியாதோ, இப்போ நமக்கு பிறந்த தேதி தெரியும், பிறந்ததுக்கு ஒரு 10 மாதம் முன்னால் வரலாம் அம்மா கருவுக்குள்ளே இருந்தோங்கிறது தெரியும், அதுக்கு முன்னால் நாம் எங்கே இருந்தோம் யாருக்காவது தெரியுமா, இறப்புக்கு பிறகு என்னாகிறோம் யாருக்காவது தெரியுமா? விஞ்ஞானிகள் எதையோ எதையோ புதுது புதிதாக கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கேள்விக்கான விடையை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்திருப்பாரா? இதுதான் நிதர்சனமாக யாராவது நிரூபித்திருப்பாரா? நாம் ஒரு எப்பொழுதுமே நமக்கு தெரிவது பாதி, தெரியாதது நிறைய, அதனால் அதை அது அந்த ரகத்தோடு சேர்ந்தது இதை போன்ற அனுபவங்கள் எல்லாம் அந்த பட்டியலிலே இதை வைத்து விட்டு அப்படியே அனுபவிக்கணுமே தவிர ரொம்ப கேள்வி கேட்டு இதை கிளறக்கூடாது. எப்பேற்பட்ட அனுபவம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.